யஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இன்று 13ஆம் திகதி 11ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. மலேக உறவுகளே, சிந்தித்து செயல்பட்டால் நல்லது. மேல் மாகாணத்தில் மாத்திரம் வைரஸ் தொற்று அடையாளம் காணப்படவில்லை. நுவரெலியா மாவட்டத்தில் சுமார் 50 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வைரஸினால் அரசுக்கு இதுவரை 7000 கோடி செலவு, பிரதமர். வைரஸ் முகாமைத்துவ நடவடிக்கைகளால் அரசுக்கு இதுவரை 7000 கோடி ரூபாய் செலவாகியுள்ளதாக கணக்கு வெளியிட்டுள்ளார் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச. வரவு செலவு திட்ட உரையில் இவ்வாறு தெரிவித்துள்ளவர், இலங்கை பொருளாதார வளர்ச்சி எதிர்மறவியில் இருப்பதாகவும், தொற்றாளர்கள் அடையாளம் காணல், தனிமைப்படுத்தல், பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுதல் மற்றும் சேமநலன் நடவடிக்கைகளுக்காக இந்த தொகை செலவாகி இருப்பதாக விளக்கமளித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நிலை மிக மோசமாக இருப்பதாகவும், பற்றாக்குறை வெகுவாக அதிகரித்துள்ளதாகவும் தனது உரையில் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிராமத்தவர்கள் சிலரினால் முடக்கப்பட்டுள்ள நெடுந்தீவு, மக்கள் பெரும் திண்டாட்டம். நெடுந்தீவு கடந்த 14 நாட்களாக முடக்கப்பட்டுள்ளதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். படகு போக்குவரத்தும் நடைபெறவில்லை. இதனால் அன்றாட செயற்பாடுகளில் ஈடுபட முடியாமல் மக்கள் திண்டாடுகின்றார்கள். எனினும் இந்த முடக்கம் சுகாதார பிரிவினராலோ அல்லது அரசின் வேறெந்த நிர்வாக அலகாலோ ஏற்படுத்தப்பட்டது அல்ல. இந்த முடக்கத்துக்கு சுகாதார சேவைகள் திணைக்களத்துக்கும் தொடர்பில்லை என்று வடக்கு சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் அறிவித்துள்ளார். இளைஞனுடன் விடுதியில் தங்க சென்ற திருமணமான தமிழ் பெண்ணுக்கு நேர்ந்த கதை. புலனொருவை நகரத்துக்கு அருகிலுள்ள சுற்றுலா விடுதியொன்றில் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கமலா ரஞ்சினி என்ற திருமணமான பெண்ணை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவர் நாவுல வசிப்பிடமாக கொண்டவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. இளைஞன் ஒருவருடன் அவர் விடுதிக்கு வந்துள்ளார். திகழ்பெட்டிய பகுதியினைச் சேர்ந்த 25 வயது சந்தேக நபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. 19 சிஐடி அதிகாரிகளுக்கு இடம் மாற்றம். சிஐடியின் 9 ஓஏசி உட்பட 19 பேர் சாதாரண கடமைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சிஐடியை மறுசீரமைக்கும் நோக்கத்துடன் இந்த இடமாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும், விசாரணைக்கு புதிய அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்ற மூத்த அதிகாரி கூறுகின்றார். சிஐடியில் சில காலம் பணியாற்றிய அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் கருத்தில் கொண்டு இந்த இடமாற்றங்கள் பதில் போலீஸ்மா அதிபர் வழங்கியுள்ளதாக காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது. அடக்கம் செய்ய அமைச்சரவை அனுமதித்தது உண்மை, சமல் ராஜபக்ச. வைரஸ் பாதிப்பினால் உயிரிழக்க முஸ்லிம்கள் உடல்களை அடக்கம் செய்வதற்கு அமைச்சரவை கடந்த திங்கட்கிழமை அனுமதி அளித்தது உண்மை என்று தெரிவிக்கின்றார் அமைச்சர் சமல் ராஜபக்ச. பாந்தோட்டை நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதும், அடக்கம் செய்வதற்கு தகுந்த இடத்தை தெரிவு செய்து அதனை மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டதாக விளக்கமளித்துள்ளார். அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை என்று விமல் வீரவன்ச தெரிவித்து வருகின்றமையும், அவரின் சகா முசம்பில் அவ்வாறு அனுமதிக்கக்கூடாது என்று தெரிவிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பில் ஆளுங்கட்சி சார்பு ஊடகமான வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த செய்தி வெளியிட்டிருக்கின்றார். பெற்ற கடன் எல்லாம் எங்கே? ஹபீர் ஹாசிம் கேள்வி. 73 வருடங்களில் இலங்கை அரசு ஆகக்கூடிய கடனை பெற்ற வருடமாக இந்த வருடம் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசிம், அந்த பணத்துக்கு என்ன ஆனது, என்ன நடந்திருக்கின்றது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு தொடர்பில் கருத்துரைக்கும் போது, ஒரு வருடத்தில் இந்த அரசாங்கம் பெற்ற கடன் தொகை இன்னும் அதிகரிக்கப் போவது மாத்திரம் உறுதி என்றும், இதனால் நாடு அடகு வைக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டதோடு, கூட்டாட்சி அரசு 3 மாதங்களுக்குள் வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து நாட்டை நிர்வகித்ததாகவும், கோத்தபாய தலைமையிலான 1 வருடமாகியும் இன்னும் முறையான வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கவில்லை என்றும் கூறுகின்றார். அத்துடன் இன்று மக்களிடம் பணப்புழக்கம் இல்லாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதை சுருக்கமாக கோத்தபாய பெயில் என்று விவரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அலி சஃப்ரிதான் சர்ச்சைக்குரிய காரணம் விமல் வீரபன்ச. வைரஸ் பாதிப்பினால் உயிரிழந்தவரின் உடல்கள் புதைப்பதா எரிப்பதா என்ற சர்ச்சையை உருவாக்குவதற்கு நீதியமைச்சர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட கருத்தே காரணம் என்கின்றார் விமல் வீரபன்ச.
வைரஸ் தாக்கத்தினால் உயிரிழக்க முஸ்லிம்கள் உடல்களை புதைக்க அனுமதிக்குமாறு அமைச்சரவையில் அலி சப்ரி வேண்டுகோள் முன்வைத்திருந்த நிலையில் அது பற்றி பேசப்பட்டதாகவும், ஆனால் இந்த விடயத்தில் அமைச்சரவை தீர்மானத்தை மேற்கொள்வை என்பதனால் சுகாதார மருத்துவ அதிகாரிகள் முடிவெடுக்க வேண்டுமென்றும் அதை தொடர்ச்சியாக வாதப் பொருளாக வைத்திருப்பது குறுகிய மனப்பான்மை எடுத்து காட்டுவதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்காக பேசியதேட்டு திருப்தி நிதியமைச்சர். இலங்கையில் வைரஸ் பாதிப்புக்கு உள்ளாகி உயிர் இழப்போரின் கட்டாயமாக இடிக்கப்படுவதனால் நாட்டின் ஒரு தகுதி சமூகம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனை உரியவர்களின் கவனத்துக்கு கொண்டு வந்ததை ஏற்று திருப்தியடைகின்றேன் என்று தெரிவிக்கின்றார் நீதியமைச்சர் அலி சப்ரி. இலங்கையை விட நிலத்தடி நீர் அதிகமுள்ள பல நாடுகளில் வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி இறப்போரின் உடல்கள் புதைக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இனவாத அடிப்படையில் இன்னமொரு இனக்குழுமத்தின் உரிமைகளை மறுப்பது ஏற்புடையது அன்று. இதேவேளை உறந்த உடல்களை எரிக்கும் தீர்மானம் தற்பொழுது பாரியளவில் சர்ச்சையை உருவெடுத்துள்ளதாகவும், ஞானதீரர் மற்றும் கடும் போக்குவாதிகளை தலையிடும் அரசாங்கத்தின் நாடகம் என்ற சிங்கள சமூகத்தின் பெருவாரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பூசாவில் இதுவரை 158 கைதிகளுக்கு வைரஸ் தொற்று. பூசா சிறையில் இன்றைய தினமும் கைதிகள் 3 பேருக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டதன் பின்னணியில் மொத்த எண்ணிக்கை 158 உயர்வடைந்திருக்கின்றது. சிறைச்சாலையில் தொடர்ச்சியாக வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டு வருகின்ற அதேவேளை நாட்டின் பல இடங்களில் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆயினும் சமூக மட்டத்திலான பரவல் இன்னும் இல்லை என்றே தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் மக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்கும் வகையில் விசேட ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தப் போவதாக தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எக்காரணம் கொண்டும் அடக்க அனுமதிக்கக்கூடாது முசம்பெல். வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தவர்களின் சடலங்களை எக்காரணம் கொண்டும் அடக்குவதற்கு அனுமதிக்கக்கூடாது என்று குரல் கொடுத்துள்ளார் பெரமுன தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் மெசம்பெல். முஸ்லிம் சமூகத்தின் ஒரு தொகுதியினர் மாத்திரமே ஜனாசாக்கள் அடக்குவதற்கு கூறுவதாகவும், அரசு எக்காரணம் கொண்டும் தற்போதைய நிலைமாட்டை மீள்பரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று முசம்பெல் விளக்கம் அளித்துள்ளார். வெகு விரைவில் நாடு கடன் பொறுக்கள் சிக்க உள்ளது சம்பிக்க எச்சரிக்கை. குறுகிய கால கடன்களினால் வெகு விரைவில் நாடு கடன் பொறுக்கள் சிக்க உள்ளதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்கம் சர்வதேச கடன்களை சமாளிக்க அமெரிக்காவிடம் இருந்து பல பில்லியன் டாலரை சீனாவிடமிருந்து 1 பில்லியன் டாலரையும் பெற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளவர். மேலும் இந்தியாவிடமிருந்து 400 மில்லியன் அமெரிக்க டாலரை பெற்றுக்கொண்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கின்றது. நாட்டின் சகல துறைகளும் தற்பொழுது வீழ்ச்சி கண்டுள்ளது என்று தெரிவித்துள்ள அவர், என்றாலும் நாடு மீட்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறிக்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 264 நபர்களுக்கு வைரஸ் தொற்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அதன்படி கொழும்பில் மாத்திரம் 264 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இதனிடம் கம்பகா மாவட்டத்தில் 136 பேரும், களத்துறையில் 18 பேரும், ரத்தனபுரியில் 9 பேரும், புத்தளத்தில் 4 பேரும் புதிய வைரஸ் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். அதேபோல் கண்டியில் 25 பேரும், மாத்தறையில் 5 பேரும், காலியிலிருந்து 3 பேரும், அம்பாந்தோட்டையிலிருந்து 2 புதிய வைரஸ் நோயாளர்கள் அடங்குகின்றனர். இதனிடம் நுவரீலா, ரத்தனபுரி, அம்புரை, பதுளை மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் தலா 1 புதிய வைரஸ் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வைரஸ் தொற்றால் மேலும் 2 நபர்கள் உயிரிழப்பு கடந்த 24 மணி நேரத்தில். அதன் அடிப்படையில் இலங்கையில் வைரஸ் தொற்றினால் இதுவரை சிகிச்சை பெற்று வந்தவர்களின் இறந்தவர்களின் எண்ணிக்கை 48 உயர்வடைந்திருக்கின்றது. முஸ்லிம்களின் கோரிக்கை நியாயமானது, இந்த நாட்டின் சட்டத்தை சவாலுக்கு உட்படுத்துவது அல்ல. 189 நாடுகளில் அடக்கம் செய்ய அனுமதி. அயல் நாடான இந்தியா உட்பட உலகில் 189 நாடுகளில் வைரஸ் தொற்று நோய் காரணமாக இறக்கும் நபர்களை அடக்கம் செய்ய அனுமதி வழங்கி இருப்பதாக நீதியமைச்சர் முகமது அலி சப்ரி அறிவித்துள்ளார். வைரஸினால் வைத்தியசாலை பாதுகாப்பில் ஈடுபட்ட 9 விமானப்படையினருக்கு வைரஸ் தொற்று. பிராந்திய மருத்துவமனையில் வைரஸ் சிகிச்சை பிரிவில் காவல் கடமையிலிருந்த 9 விமானப்படையினர் வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி இருப்பதாக பூகோள சுகாதார பரிசோதகர் பண்டாரநாயக்கா அறிவித்துள்ளார். கடந்த மாதம் 25 முதல் விமானப்படையினர் மருத்துவமனை பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். வைரஸ் தொற்றுக்கு உள்ளான சிப்பாய்கள் மினுவாங்குட மருத்துவமனையின் வைரஸ் வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருமதி நந்தினி ஸ்டான்லி மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபராக நியமனம். மன்னார் மாவட்ட புதிய அரசாங்க அதிபராக திருமதி நந்தினி ஸ்டான்லி நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் எதிர்வரும் 16 திங்கட்கிழமை தனது கடமைகளை பொறுப்பேற்க இருக்கின்றார்.
இவர் கடந்த 1995 முதல் 2012 வரையான காலப்பகுதியில் மன்னார் கமநல சேவை திணைக்கள உதவி ஆணையராகவும் மன்னார் பிரதேச செயலராகவும் மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபராகவும் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சின் மேலதிக செயலராக கடமையாற்றியிருக்கின்றார். நன்றி.